அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு குட்டி வித் வினோ சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 40 டேயில் வந்து நம்ம இருக்கிறோம். 39 டே வந்து வீடியோ போட்டிருக்கேன். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வச்சுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் எல்லோரும் கேட்குறீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாமலையா? கண்டிப்பாக சொல்கிறேன். நான் வாக்கிங் போகிறதுக்கு கிளம்பியாச்சு. கரெக்டாக வந்து 8:00, அதனால் நான் போயிட்டு வரேன். வாக்கிங் போயிட்டு இப்போ தான் வந்து நிற்கிறேன். சிம்பிளாக வந்து ஏதாவது ஜூஸ் ஒன்று எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சிது. நான் கொய்யாக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சாப்பிட போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் எனக்கு இவ்வளோ பத்துமா அப்படின்னு. கண்டிப்பாக எனக்கு இவ்வளோ பத்தும். என்ன, அதுக்கு பின்னாடி வந்து நான் வந்து தண்ணி ஏதாவது குடிச்சுக்கிடுவேன். ஆனால் சிம்பிளாக எடுக்கிறது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு உடம்புக்கு நல்லது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். ஒரு 1/2 ஹவர் கழிஞ்சு 2 கப்பு தண்ணி சூடாக குடிக்கணும். அது எப்போவுமே குடிச்சுட்டே தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்கின் எல்லாம் வந்து நல்லா க்ளோவாக தெரியும். 10:30 to 11:30 உள்ளாடி ஏதாவது ஒரு ஜூஸோ தண்ணியோ குடிப்பேன். அதுக்கு இன்றைக்கி நான் சுரைக்காய் ஜூஸ் எடுத்திருக்கேன். 1 வாரத்தில் 2 வாட்டி எடுத்துக்கிடணும். வந்து டிஸ்கிரிப்ஷன் எப்படி போட்டேன்னு சொல்லிட்டு இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு கோவக்காய் வந்து க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சைடெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கோவக்காயை வந்து நம்ம சாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ரொம்ப நைஸாட்டெல்லாம் எடுக்கக்கூடாது, குறவரப்பாட்டு நம்ம எடுக்கலாம். நல்லா குறவரப்பாட்டு சாப் பண்ணி எடுத்துட்டேன். கோகனட் ஆயில் விட்டுடலாம். ஸ்பூன் வந்து கடுகு போட்டுடலாம். 1 டீஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். கீரை வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். கறிவேப்பிலை போட்டுடலாம். லைட்டாக நம்ம வதக்கி விட்டுடலாம். க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் கோவக்காய் எடுத்துக்கலாம். டயட்டில் இருக்குமே நம்ம இதெல்லாம் தான் அதிகமாக வந்து எடுத்துக்கிடணும். நல்லா கிளறி விடுங்க. டயட்டில் இருக்கும்போது இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் போடக்கூடிய இடத்துல 1/4 டீஸ்பூன் தான் சால்ட்டு போடணும். ஜீரகத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளாக்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் தண்ணி ஒன்றும் விட வேண்டாம். இப்போ மீடியமாக வச்சு நம்ம குக் பண்ணி எடுக்கலாம். ரெடி ஆகிடுச்சுது. இனி இதுக்கு சைடிஷ்டாக இன்னொன்று ரெடி பண்ணலாம். வாங்க, வரமிளகாய் வந்து ஊற போட்டு நல்லா தண்ணீரில் நல்லா ஊறிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம், தண்ணியில் கடந்த வரமிளகாய், 1 வெங்காயம், 1 தக்காளி, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட்டு, 1/4 கப்பு தண்ணி விட்டு இதை பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். டயர் விட்டுடலாம். இப்போ அரைச்சி பேஸ்ட்டு அமைதியில் வைக்கலாம். ரைஸுக்கு பதிலாக கோவக்காய் பொரியல் வந்து நான் எடுத்திருக்கேன். 2 பீஸ் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். எக்கு வந்து மசாலா போட்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து எல்லோயை நம்ம எடுத்துடலாம். சாம்பாரில் போட்ட காய்கறி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது முதல்ல எப்படி சாப்பிடணுன்னா, முதல்ல பாயில்டு எக்கு வந்து மசாலா போட்டு சாப்பிடணும், சிக்கன் சாப்பிடணும், காய்கறி சாம்பாரில் உள்ள சாப்பிடணும். அடுத்தது நம்ம வந்து ரைஸுக்கு பதிலாக நம்ம பொரியல் எடுத்திருக்கோம். நம்ம ரைஸ் சாப்பிடலாம்,
சாப்பிட்டா நல்லா திருப்தியாக மீன் குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட வேண்டாமா? அதனால் நான் ரைஸ் எடுக்கிறது இல்லை. இல்லைன்னா ராகியில் உள்ள ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், களியோ சப்பாத்தியோ ரொட்டியோ. டெய்லி அது சாப்பிட முடியாது என்னால், எனக்கு பிடிச்சதை நான் எடுக்க முடியும், அதனால் நான் அப்படி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து ரைஸ் சாப்பிடலாம், ஒரு சின்ன ஒரு 50 கிராம் 100 கிராமுக்கு உள்ளாடி தான் நம்ம சாப்பிடணும். இப்போ நான் சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட்டுட்டேன். எக்கிலெல்லாம் எல்லோ தான் இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் சாப்பிட்ருக்கேன். நம்ம சாம்பார் காய்கறி கோவக்காய் பொரி எனக்கு ஃபுல் ஆகிடுச்சு. இனி ஆஃப் அன் அவர் கழிஞ்சு தண்ணி நல்லா ஆறி தான் இருக்குது, நான் வேறு தண்ணி போட்டு நல்லா சூடாக வந்து 2 கப்பு குடிச்சிடும். அப்போ நம்ம சாப்பிட்டதெல்லாம் என்ன ஆகும், அப்படியே கரைஞ்சிடும் நம்ம உடம்புல இருந்து. நல்லா சூடாக வந்து எப்போவுமே குடிக்கணும். இப்போ சிக்கன் சாப்பிட்டாலும் சரி, எக்கு சாப்பிட்டாலும் சரி, இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம சீக்கிரம் வந்து ஜீரணம் ஆகாது. அதுக்காக தான் உடனே என்ன பண்ணணும், தண்ணி நல்ல சூடாக எடுத்துகிட்டு வந்து டப்புன்னு எடுத்து குடிச்சிட விடாது. அப்போ நமக்கு எல்லாம் கூட கடந்து உடம்புக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கும், அதனால் மெதுவாக குடிக்கணும். இப்போ நல்ல சூடாக தண்ணி எடுத்தாச்சு. இது என்ன தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஜீரக தண்ணி இல்லை. இது நான் காலையில் வந்து மிளகு சுருள் பட்டை ஜீரகம் அப்படி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தேன். நல்லா சூடாக இருக்குது பிறகு ஃப்ளாஸ்க்லேருந்து போய் ஊற்றிட்டு வந்தேன் தண்ணி. இதை 2 கப்பு நான் குடிச்சிடும். பொறுமையாக இருந்தால் நம்ம குடிக்கணும் எப்போவுமே. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து 2 பிரெட்டு வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சாம்பார் வச்சு நான் எடுத்துருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜீரக தண்ணி போட்டு டீ மாதிரி எடுத்துட்டேன். சாப்பிட்டு முடித்து ஆஃப் அன் அவர் கழிஞ்ச அப்புறம் இந்த தண்ணியை வந்து 2 கிளாஸ் குடிப்பேன். நைட்டு டின்னர்னாலும் சரி இதுதான், ஈவினிங் ஸ்நாக்ஸ்னாலும் இதுதான், காஃபி டீ எல்லாமே இதுதான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.